நாடாளுமன்றத்தில் பிரச்சனைகள் குறித்து எதிர்ப்பு தெரிவிப்பது எதிர்க்கட்சிகளின் உரிமை என்றாலும் அதை நாடாளுமன்ற கௌரவத்துடன் சமரசம் செய்வதை ஏற்க முடியாது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். அண்மையில் முடிவடைந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக முக்கிய அலுவல்களை நிறைவேற்ற முடியாமல் முடங்கியது. இந்நிலையில் ஜெய்ப்பூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் நாடாளுமன்றம் பேச்சுவார்த்தை மூலம் கௌரவமான முறையில் நடத்தப்படுவதாகவும் ஆனால் எதிர்க்கட்சிகள் அதன் கௌரவத்தை தங்கள் கையில் எடுத்துக் கொள்வதற்கு உரிமை கிடையாது என்றும் கூறினார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிப்பதையும் குறுக்கிட்டு பேசுவதையும் புரிந்து கொள்ள முடியும், ஆனால் அமளியில் ஈடுபடுவதை ஏற்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். காகிதங்களை கிழித்து அவைத்தலைவர் மீது எதிர்க்கட்சியினர் வீசியெறிய முயன்றது துரதிருஷ்டவசமானது என்றும் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார்.